கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கையை தருகின்றது, நமக்கு வல்லமையை அளிக்கின்றது, எழுப்புதலை கொடுக்கின்றது. இட் கிவ்ஸ் அஸ் தி ஹோப், இட் கிவ்ஸ் அஸ் தி பவர், இட் ரிவைவ்ஸ் அஸ். இந்த நம்பிக்கை இன்று நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஹோப்லெஸ் வாக் வித் அ ஹோப்ஃபுல் பர்சன். 7 மைல் தூரம் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் நம்பிக்கை இழந்தவர்களாய். நான் சொல்லுகிறது லூக்கா 24வது அதிகாரத்திலே எம்மாவூஸ் சீடர்களை குறித்து. இந்த எம்மாவூஸ் சீடர்கள் இயேசுவினாலே தெரிந்து கொள்ளப்பட்ட 12 சீடர்கள் லிஸ்டில் இல்லாதவர்கள். அவங்க அப்போஸ்தலர்கள். இவர்கள் இயேசுவை பின்பற்றி வந்த எம்மாவூஸ் சீடர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். லூக்கா 24வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள். ஆனால் அது முழுவதும் உயிர்த்தெழுந்த அனுபவம், ஈஸ்டர் சண்டே எக்ஸ்பீரியன்ஸ் தான். காலையில் பார்க்கும்போது மகதலேனா மரியா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே துன்பத்திலே, துக்கத்திலே, துயரத்திலே, ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்களை தேடி வந்த இயேசு கிறிஸ்துவாய் நாம் பார்க்கின்றோம். மகதலேனா மரியா முதல்ல பார்க்கிறான். 7 பிசாசு கொண்டவர். சீடர்கள் பயத்திலே வீட்டுக்குள்ளே இருந்த சீடர்களை தேடி வருகின்றார். சந்தேகத்தோடு திரிந்து கொண்டிருந்த தோமாவை தேடி 8வது நாள் திரும்ப வருகின்றார். மறுதலித்த பேதுருவை திரும்ப சந்திக்கும்படியாக திபரியா கடற்கரைக்கு செல்கிறார். இன்றைக்கு இந்த 2 சீடர்கள் அப்படியே சோர்ந்து போய் போறாங்க. இங்க எக்மோர்ல இருந்து கிட்டத்தட்ட கிண்டி அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன், 12.5 கிலோமீட்டர், 7 மைல் தூரம் என்ன. 15வது வசனம் சொல்லுகிறது, இயேசு தாமே அவர்களோடு கூட நடந்து போனார். துக்கமுகமாய் இருந்தார்கள். ஆனால் 16வது வசனத்திலே அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன என்று சொல்லப்படுகிறது. நாம துக்கத்தில் இருக்கும்போது நம்ம கூட நடந்து வர்றவங்க கூட நமக்கு யாருன்னு தெரியாது. அது இயேசுவே இருந்தாலும் அவர்களுக்கு தெரியாமல் போயிற்று. ஏனென்றால் அடுத்த வசனத்துல 17வது வசனத்துல ஆண்டவர் கேட்கின்ற கேள்வி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன என்று கேட்கின்றார். Why are you so sad this morning, my brother? Why are you so sad, my sister? என்று ஆண்டவர் நம்மை பார்த்தும் என்ற கேள்வியை கேட்கிறார். I am with you. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன் கூட நடந்து வந்துட்டு இருக்கேனே என்று சொல்லக்கூடிய வசனத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறார். அவங்க இல்லை ஆண்டவரே, எனக்கு இந்த இது நடந்தது, அது நடந்தது, நான் நம்பின ஒன்று காரியம் நடக்கலை. நம்பிக்கை, ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் வித் அ ஹோப்ஃபுல் பர்சன், பவர்லெஸ் சிச்சுவேஷன் வித் அ பவர்ஃபுல் பர்சன். இதுதான் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. நம்மை சுற்றி மரண ஓலங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நம்பிக்கை இழந்தவர்களாய், எனக்கு என்ன நடக்குமோ, என் பிள்ளைகளுக்கு என்ன, ஒண்ணுமே நான் செய்து முடிக்கலையே, ஐயோ எனக்கு என்ன நடக்கும் தெரியலையே என்று சொல்லி கவலையோடு கூட இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் ஏன் துக்கமுகமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அதை கொஞ்ச நேரம் படிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை திட்டுற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி எனக்கு அப்படியே படிச்சுன்னு கண்ணத்திலே போட்ட மாதிரி இருந்தது. மந்த இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி ஆண்டவர் பேசுகின்றார். 2 பேர் 3 பேர் அவருடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறோம். நம்ம மத்தேயு 18:20 சொல்றதை போல இன்னைக்கு நாம சோசியல் டிஸ்டன்சிங் நிமித்தமாக இல்ல எந்த ஒரு காரணத்தினால நம்ம ஒண்ணு கூடி நாம இன்னைக்கு ஆலயத்துக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் இந்த இணையதளத்தின் மூலமாக அவருடைய நாமத்தினாலே தான் நம்ம 2 பேரும் ஒன்று கூடி இருக்கோம். அவருடைய நாமத்தினாலே ஒன்று கூடி இருக்கும் பொழுது ஆண்டவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நமக்கு பார்த்து கேட்கிறார், நீ ஏன் துக்கமுகமாய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எம்மாவூஸ் சீடர்களோடு கூட அவர் சொல்லுகிறது, அங்கே மோசேயிலிருந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட்லிருந்து எடுத்து விவரிக்கிறார், நான் பாடுபட வேண்டும், நான் உயிர்த்தெழ வேண்டும், இதெல்லாம் சொன்னேனே நம்பலையா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு பிறகு அவர் யார் என்று அவர்களுக்கு வெளிப்பட்ட பிறகு அவங்க திரும்பி போறாங்க. 12 கிலோமீட்டர் நடந்து போனாங்க ஈஸ்டர் சண்டே அன்னைக்கு. நைட் ஆயிடுச்சு, பொழுது போயிட்டு இரவம் ஆயிற்று, போதகரே எங்களோடு தங்கிடும் என்று சொன்னாங்க. ஆனா அவர் வெளிப்பட்ட பிறகு அவர் மறைந்து போகின்றார். அதே இரவு வேளையிலே இவங்க திரும்பி வராங்க. இட் இஸ் அ 14 கிலோமீட்டர் வாக் டு அண்ட் ஃப்ரோ, பட் அ வாக் விச் கம்பேர்ஸ் டு அவர் வாக் இன் ஆர் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்து போகின்ற பாதையை காட்டுகிறது. துக்கமுகமாக இருந்தவர்கள் சொன்ன வசனம் என்னன்னு பார்க்கும்போது 32வது வசனத்திலே, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களிலே நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது தான் ரிவைவல். அந்த ரிவைவல் வரும்பொழுது நம்பிக்கை வரும். அந்த ரிவைவல் வரும்பொழுது நமக்கு வல்லமை வரும். இன்னைக்கு துக்கமுகமாய் இருப்போமே ஆனால், குழப்பத்தோடு இருப்போமே ஆனால்,
எம்மாவு சீடர்களை போல ஏதோ பேசிக்கொண்டு புலம்பிக் கொண்டு நடந்து கொண்டு இருப்பமே, ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், ஏன் துக்கமுகமாக இருக்கிறேன், நான் இருக்க உன் கூட, நான் உன் கூட நடந்து வந்துட்டு இருக்கேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது இல்லை. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குவோம். காட் மார்னிங்.